ராஜம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் திருமணப்பட்டு சேலைகள் புதரகப்பட்டு புடவைகள் வாங்க கைராசியான இடம். 2025 ஆண்டாகும் போது இலங்கையை முழுமையாக முன்னேற்றுவோம், எமது நாட்டுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு இனிமேல் வழங்கப் போவது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இம்மாத இறுதியில் பாரிய கைத்தொழில் பேட்டை ஒன்று ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் 2 மாத இறுதியில் திருகோணமலையில் வர்த்தக நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் குறித்து குழநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பங்குச் சந்தையின் ஏற்ற இறக்கத்திற்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும், கடந்த அக்டோபர் 26 நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாகவே முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை மீளப்பெற்று வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய சூழலில் பங்குச்சந்தை படிப்படியாக பலமடைந்து வருகிறது, பங்குச்சந்தையில் முதலிடுமாறு ஊழியர்கள் சேமநல நிதியத்திற்கு அழைப்பு விடுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் கிடந்த முறை ஏற்பட்டது போன்ற நிலைமை ஏற்படாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அவர்கள் யோசிக்கின்றார்கள். இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பங்குச்சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. நாட்டின் பொருளாதாரமும் பங்குச்சந்தையின் ஏற்று இறக்கமும் இரு வேறு விடயங்களாகும். கடன் சுமை அதிகரித்த போது பங்குச்சந்தை அதிகரித்திருந்தது. தற்பொழுது நாட்டின் பங்குச்சந்தை படிப்படியாக பலமடைந்து வருகிறது. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் தான் நமது நாடு சொர்க்கப்பிரியாக இருந்தது என பந்தல குணவர்தன கூறியிருந்தார். ஆனால் 2004 தைத்த ஆடைகள் மற்றும் கைத்தறி மூலம் 2,800 மில்லியன் டாலர்கள் வருமானம் நாட்டுக்கு கிடைத்தது. இது 2015 4,600 மில்லியன் டாலர்களாக உயர்வடைந்தது. ஆனால் வியட்நாமில் 2004 4,900 மில்லியன் டாலர் வருமானத்தை எட்டியது. 2015 27,500 மில்லியன் டாலர்களாக அதிகரித்தது. அதேபோன்று பங்களாதேஷில் 2004 5,700 மில்லியன் டாலரை வருமானம் பெற்றதோடு 2015 இதனை 25,500 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொண்டது. பீங்கிரியவில் பாரிய கைத்தொழில் பேட்டை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு முதலீடு செய்ய 300 முதலீட்டாளர்கள் இதுவரை முன்வந்துள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்த்து IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.